தேவன் உங்கள் செயல்களில் மயங்குறவர் அல்ல, தேவன் உங்கள் இருதயத்தின் விசுவாசத்திற்கு மயங்குறவர். It is impossible to please God without faith. தயவுசெய்து என்ன பீரியட்ல இருக்கிறோம்னு தெரியாம எதையாச்சும் புக்கை போட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதிங்க. நான் ஒருத்தர் இப்படிதான் பிசிக்ஸுக்கு பரீட்சைக்கு கெமிஸ்ட்ரியை படிச்சுட்டு போயிட்டேன், நிறைய படிச்சுட்டு போனேன். ஆனால் கடைசி அங்க போய் பார்த்தா வாத்தியார் சொன்னார், நல்லா தான் படிச்சிருக்க, ஆனால் இன்னைக்கு எக்ஸாம் இந்த எக்ஸாமே கிடையாது, இன்னைக்கு பிசிக்ஸ் ரான்னாரு. அடிக்கடி ஸ்கூலுக்கு வந்தால் தான் தெரியும்னாரு. அந்த மாதிரி நிறைய பேர் உட்காந்து பிசிக்ஸை தட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஓல்டு முடிஞ்சு போச்சு, பிசிக்ஸ் பரிச்ச கெமிஸ்ட்ரி வந்துருச்சு, ஆனால் பிசிக்ஸை தட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஐ வான் யூ, உங்களை நான் எச்சரிக்கிறேன், பாரம்பரியத்தை விட வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களா இருங்கள். ஆமென், ஆமென். போதகரின் வார்த்தையை விட தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களா இருங்கள். பாரம்பரியங்களை விட்டு வெளியே வாருங்கள். நாம் எந்த உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பழைய உடன்படிக்கை வேறு, புதிய உடன்படிக்கை வேறு. முந்தினதை அவர் ஒழித்தார், புதிதான ஒரு உடன்படிக்கைக்குள் கர்த்தரை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்தீங்கன்னா கிறிஸ்து முடிச்சதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க. இதுதான் தானா திறக்கிற வாழ்க்கை. கையத்தட்டு இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையிலே சகலமும் தானாய் நடக்கிறது. இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், ஒன்று விசுவாசம் இல்லாத ஜபம், இன்னொன்று ஜபம் இல்லாத விசுவாசம். ரெண்டு நடக்குது, என்ன நடக்கு சொல்லுங்க? விசுவாசம் இல்லாத எங்க நடந்துகிட்டு இருக்கு? சபையார் எல்லோரும் ஊக்கத்தோடு கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். எங்க நடந்துகிட்டு இருக்கு மக்கள்? அது அதை எப்படி சார் நீங்க விசுவாசம் இல்லாத ஜபம் சொல்ல போச்சு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. நான் சொல்றேன், பைபிள் தான் சொல்லுது, நான் சொல்ல. அவன் ஜெபிச்சாங்க, ஆனா விசுவாசமே இல்லை. எதை வச்சு சொல்றீங்க? ஒருத்தன் கதவை தட்டுறாரு, பேதுரு. இவன் கதவை திறக்கல, நாலு கதவு திறந்துச்சு சார். எங்க திறந்துச்சு? ஜெயில. தானா திறந்துச்சு. வீட்டு கதவை தட்டுறாரு, தட்டுறாரு, ஓரி கா பாரா பா 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 பான்னு இருக்கான். அவன் தட்டிக்கிட்டே இருக்கிறான். ஜபத்துக்கு பதில் ஒரு பொண்ணு வந்து ஒட்டு கேக்குது, நேரா போய் சொல்லுது, பேதுரு வந்துட்டாருடு. உடனே இவன் சொல்ல, பேதுருவா, பேதுரு எப்படி வருவாரு? அவர் தான் ஜெயிலில் இருக்கிறார்ல, அப்புறம் எதுக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்க? அம்பிட்டு பேரும் குச்சி எடுத்து அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு. நீ ஜெபிச்சது பேதுருக்காக, பேதுரு வந்துட்டார்னா உடனே ஏதோ கர்த்தர் பதில் கொடுத்தார், ஓடி வந்து நீ கதவை திறந்திருக்க வேணா, பேதுருவா இருக்காது. வேற யாராச்சும் அவரோட தூதனா கூட இருக்குன்றான். எவ்வளவு பாரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கிறாங்க. ஏன்னா தூதர்களுக்கு நம்முடைய தூதன் நம்மள மாதிரியே முகம் இருக்கும், அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப ஜஸ்டினோட தூதன் எப்படி தெரியுமா இருப்பான்? ஜஸ்டின் மாதிரியே இருப்பான். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் வந்து ஹை லெவல் டீச்சிங்ஸ், அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. பேதுரு அல்ல, அவருடைய தூதனா இருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சு என்னத்து? டே வந்து ராமாயணம் தெரியுது, மகாபாரதம் தெரியுது, நீச்சல் தெரியாம போச்சு அவனுக்கு. அப்ப நம்பல, ஆனா ஜபம். என்ன சொல்லுங்க? நம்பல ஆனா ஜபம். நிறைய பேர் பண்றாங்க அப்படி. சகரியான ஒருத்தர் இருந்தா 80 வயசு 60 70 வயசு ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்த குழந்தை, அவனுக்கு குழந்தை திடீர்னு தூதனே வந்துட்டான், வந்து உன் விண்ணப்பத்தை கேட்டார், உனக்கு ஒரு குழந்தைய தருவார். ஐயா எனக்கு வயசாகி போச்சு, எப்படி குழந்தை பிறக்கும்? வயசாகி போச்சுன்னா எதுக்கு ஜபம் பண்ண? குழந்தை வேணும்னு ஜபம் பண்ண, குழந்தைய கொடுத்தா வயசாகி போச்சுன்ற. அப்ப இதெல்லாம் விசுவாசம் இல்லாத ஜபம். கதவை தட்டினா திறக்க பயப்படுறான், ஏன்னா பேதுரு வந்துட்டான்னு சொல்லியும் நம்பல, நம்பல. நிறைய பேர் ஜபிக்கிறாங்க ஆனா விசுவாசம் கிடையாது. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கர்த்தர் சொன்னாரு மரியாதை பார்த்து, நான் சொல்ற விஷயங்களை தப்பா புரிஞ்சு உடனே மரியாதை போய் கும்பிட்டுறாங்க. தயவுசெய்து மரியாதை கும்பிடும்படிக்கு வேதத்திலே எங்கும் அனுமதி இல்லை. அவர் சொன்னார், அவளை விட நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய மேன்மை! உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அப்படித்தான் பார்க்கிறார். சோ மரியாதை இடத்துல பல நல்ல குணங்கள் இருந்தது. ஸ்திரீகளுக்குள் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், காரணம் அவள் விசுவாசித்தாள். இன்றைய பெண்களிடத்திலே ஆவிக்குரிய செயல்கள் தான் அதிகமாயிட்டே போதே ஒழிய விசுவாசம் குறைஞ்சுக்கிட்டு தான் போகுது. இங்கே விசுவாசமே இல்லாத ஒரு ஜபத்தை பார்க்கிறோம். எங்கே பேதுரு வெளியே வரணும் ஜபிச்சாய், ஆனா ஒருத்தன் கூட என்ன செய்யல, நம்பல. 40 நாள் கறி சாப்பிடாதனால கர்த்தர் உடனே இறங்கிடுவார் என்கிற தவறான அந்த மமதையான எண்ணங்கள் உடைக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன்.
தேவன் உங்கள் செயல்களில் மயங்குறவர் அல்ல, தேவன் உங்கள் இருதயத்தின் விசுவாசத்திற்கு மயங்குறவர். It is impossible to please God without faith. விசுவாசம் இல்லாமல் தேவனை ப்ளீஸ் பண்ணுவது கூடாத காரியம். ஆமென், ஆமென். ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவதல்ல, தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம்.